Hi friends, welcome back to our channel Amma and Ponnu. இன்னைக்கு வந்து நம்ம இந்த சூப்பரான டேஸ்டியான ஈஸியான இந்த மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணலாம் பார்க்க போறோம். காஜு மில்க் ஸ்வீட் ஈஸியா வீட்ல பண்ணிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. சோ வாங்க போலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நான் ஸ்டிக் பேன். அதுல வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா எந்த லம்ப்ஸுமே இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கரையற வரைக்கும் நீங்க நல்லா ஒரு mix கொடுத்துட்டே இருங்க. பாருங்க நமக்கு வந்து நல்லா கரஞ்சிடுச்சு, சூப்பரா கரஞ்சிடுச்சு. இப்போ நாங்க வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்யூவை நாங்க வந்து மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதையும் ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா லம்ப்ஸ் இல்லாம mix பண்ணிக்கோங்க. ஏனா இதுல வந்து காஷ்யூ ஆட் பண்ணிருக்கதனால உங்களுக்கு லம்ப்ஸ் நிறைய வரும். சோ அது இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க். உங்ககிட்ட கண்டன்ஸ் மில்க்னா ப்ராப்ளமே இல்லை. நீங்க வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், பவுடர் சுகர். சோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து கை விடாம மிக்ஸ் பண்ணும், அப்பதான் உங்களுக்கு வந்து சூப்பரா வரும், அடி பிடிக்காது. முக்கியமா இதை வந்து நல்லா வரத்துக்கு நீங்க வந்து சிம்ல வச்சு நல்லா வந்து கை விடாம கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம டோ ரெடி ஆகிறதுக்கு ஒரு 8-10 மினிட்ஸ் அளவுக்கு தான் ஆகும். சோ இந்த மாதிரி கை விடாம கிளறிட்டு இருங்க. பாருங்க நம்மளுக்கு வந்து சூப்பரான சாஃப்டான டோ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ, ஏன்னா அது வந்து கொஞ்ச நேரம் கூல்டவுன் ஆகணும். இந்த டோ ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு இந்த நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்ச நேரம் கம்ப்ளீட்டா கூல் ஆகணும். பாருங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். 1:3 ரேஷியோல பிரிச்சு வச்சிருக்கோம். ஒன்னுத்துல வந்து கொஞ்சம் அதிகமா, இன்னொன்னுல கொஞ்சம் கம்மியா எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சோ இதுல வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து முதல்ல இந்த பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ண போறோம், பிஸ்தா ஃபிளேவர்ட் ஃபுட் கலரிங். அதுக்கப்புறம் வந்து இத பாதாம் ஃபிளேவர்ட் ஃபுட் கலரிங் ஆட் பண்ண போறோம். ரெண்டுமே ஃபிளேவர் தான். உங்க ஃபிளேவர் இல்லைனா கூட நீங்க வெறும்னே ஃபுட் கலரிங் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கலர் வந்து யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். சோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸோ இல்லாட்டி இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கீயோ பட்டரோ அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ரோலிங் பின்லேயும் கீயோ பட்டரோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து நம்ம நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் பரவாயில்ல. ஸோ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட சைஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைஸையும் நல்லா கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து அந்த பாதாம் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நடுவில் வச்சு ரோல் பண்ணிடுவோம். ஸோ எல்லா சைஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பாதாம் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதே தான். அதை வந்து நீங்கள் நல்லா வந்து ரோல் பண்ணி அதோட ஹைட்டுக்கு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஸ்விஸ் ரோல் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இது நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கையில் ஆயிலோ பட்டரோ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ரோல் பண்ணிட்டு ஸ்லைட்டாக ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஃப்ரீசரில் வைக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. 30 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் சும்மா ஒரு ரோஸ் கூட பண்ணி வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா ஸ்டஃபிங்கில். இப்போ இது வந்து நாங்கள் பீஸ் போட்டுடலாம். 4 பீஸாக நாங்கள் வந்து கட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிளேட்டில் வச்சு ப்ரெசென்ட்டும் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த எல்லோ கூட நடுவில் செம்மையாக தெரியுது. ரொம்பவே டேஸ்டியாக இருந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருள் வச்சே பண்ணிடலாம். மில்க் பவுடர் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சஜஷன்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன். பாய்.